ஹை காய்ஸ், என் பேர் அஜய் கிருஷ்ணா. நான் லாஸ்ட் வீடியோஸில் வந்து மகர ராசி குரு பயிற்சி பற்றி போட்டிருந்தேன். ஸோ மகர ராசிக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த குரு சனி கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வரும். வெளியூர் நீங்கள் போய் ஜாப் ஒர்க் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. வெளிநாடு கூட நீங்கள் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் மகர ராசிக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தனி சனி பகவான் வந்து தன் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஏன்னா சொந்த வீடான மகர ராசிக்கு சனி பெரிய பாதிப்பு எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா டிலே பண்ணி தான் கொடுப்பார். அதனால தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு இருப்பீங்க. டிலே பண்ணி தான் ஒருத்தனுக்கு ரிவார்ட்ஸை கொடுப்பார். அவன் வந்து ஒழுங்காக நேர் வழியில் போகிறானா, அந்த நியாயம் தர்மத்தெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறானா அப்படிங்கிற பார்த்து தான் மகர ராசிக்கு வந்து சனி ரிவார்ட்ஸ் கொடுப்பார். ஸோ அதனால தான் நிறையா காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டு போகும் மகர ராசிக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் ஃபால் ஆகுது. என்ன அப்படின்னா, பூராடம், மூலம் அண்ட் உத்தராடம். பூராடம் பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து சுக்கரன். அவரோட காடு வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர். ஜம்புகேஸ்வரங்கிறது வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அது அவரோட அவதாரம் தான் ஜம்புகேஸ்வரர். மூலம், மூலத்துக்கு வந்து ரூலிங் பிளானட் வந்து கேது. அது வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானை வணங்கணும், நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கணும். மூணாவது உத்திராடம். உத்திராடத்துக்கு சூரியன் வந்து ரூலிங் பிளானட்டு. அதோட காடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். விநாயகர் நீங்கள் வழிபடணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ். ஜென்ரலாக தனுசு ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து மற்றவங்கள ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அவங்க மற்றவங்களுக்கு நிறையா சொல்லித்தரலாம், கற்றுத்தரலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கர கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா குரு வீட்டில் பிறந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு நீங்கள் நல்லா சொல்லித்தருவீங்க. ஸோ உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும். இப்போ கரண்ட் ப்ரெடிக்ஷன் படி சனியும் கேதுவும் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ குரு வந்து வர்றார். நான் சொந்த வீட்டுக்கான தனுசு ராசிக்கே வர்றார். அதுவும் ஜென்ம குருவாக வர்றார். ஸோ ஜென்ம குருவாக வர்றதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால, ஏற்கனவே இருந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பாசிட்டிவாக டேர்ன் அவுட் பண்ணுவார் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஏற்கனவே மருத்துவ செலவுகள்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுக்குறவர் தான் குரு. ஹெல்த் ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் ஆன நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஒரு சுபகிரகம் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால ஏற்கனவே இருக்கிற அந்த கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல சக்தி வரும். ஒரு வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு பிரகாசத்தை காமிங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும். தனுசு ராசி ஏற்கனவே இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரொடக்ஷனில் இப்போ ஏதாவது வீடு வாங்கணும் இல்லை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வாங்கலாம். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் வீடு வாங்குங்க. செவ்வாய் வந்து சனியோடையோ ராகுவோடையோ சேர்ந்துருக்குன்னா வீடு வாங்காதீங்க தயவுசெய்து. ஜென்ரல் ப்ரொடிக்ஷனில் நான் சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் வீடு வாகனம் எல்லாம் வாங்குங்க. செவ்வாய் வீக்காக இருந்தாலோ இல்லை ஒரு கிரகத்தோட அஃப்ளிக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அது வந்து தோல்வியில் முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தனுசு ராசிக்கு நான் மூணு நட்சத்திரம் சொன்னேன். அதில் ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப நல்லாவே இருக்குது, மூலம் அண்ட் உத்திராடம். ஸோ மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ வெளியூர் வெளிநாடு கூட செல்ல சான்ஸ் இருக்குது. மூலம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உத்திராடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ரமோஷன்ஸ் வரும், பதவி உயர்வு வரும், இடமாற்றம் எல்லாமே வரும். இந்த பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏற்றம் இறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் பூராடம் பொறுத்த வரைக்கும். ஜென்ரலாக பழமொழி பூராடம்னா வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அப்படி கிடையாது, ஜஸ்ட் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், லைக் ஏற்றம் இறக்கம் இருக்கும். நீங்கள் வந்து பூராடம் பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பூராடம் மட்டும் நான் சொல்கிறேன், எதிர்நீச்சல் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏற்கனவே பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு சில பேர் வந்து நிறையா வேலைகள்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது கிடைச்சிருக்காது. ஸோ இப்போ இருக்கிற அந்த பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் மார்ச் டு மே நிறைய இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த தடைகள், ஏன்னா குரு வந்துடுறதுனால கண்டிப்பாக அந்த சனியும் கேதும் ஏற்படுத்த தடையை வந்து இந்த நெகட்டிவை வந்து ஒரு பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பூராடம் ஒரு சில பேர் புலம்புவாங்க, லைக் இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் எனக்கு ஒன்றுமே செலக்ட் ஆகலை அப்படி இப்படிம்பாங்க. இதெல்லாம் அந்த தடைகள்லாம் கண்டிப்பாக போயிடும். மார்ச் டு மே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பீரியடு பூராடம் பொறுத்த வரைக்கும். அந்த தேவையில்லாத அந்த பண செலவெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வாழ்க்கையில். எதிர்பாராத பண வரவு வரும் பூராடம் நட்சத்திரத்துக்கு. ஸோ ஏற்கனவே வந்து லைக்
தொலைஞ்சு போன பணம் அப்படிங்கிற மாதிரி தொலைஞ்சு போன பணம் வந்து வரும் உங்கள் பூராட நட்சத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் லைக் பூராடத்துக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜம்புகேஸ்வர். ஜம்புகேஸ்வர் வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் விசிட் பண்ணுவாங்க டெம்பிளுக்கு போயிட்டு. ஸோ உங்களுக்கு நல்ல ரொம்ப நல்லாவே பலன் இருக்கும். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தனுசு ராசிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கீழே அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே அண்ட் பை பை.